இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜீ தமிழில் ஒளிபரப்பாக இருக்கிற நீதான் எந்தன் பொன்னசந்தம் சீரியலில் இன்றைக்கி என்ன ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒளிபரப்பாக இருக்கிற நீதான எந்தன் பொன்னசந்தம் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அணுவுக்கு மெகந்தி வைக்கிற மாதிரி ரம்யா அன்றைக்கி நைட்டு உட்காந்து அணுவுக்கு மெகந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு, அணு வருங்கால புருஷன் பேர் அனிருத்து தானே, அவருடைய பெயரே வந்துட்டு மெகந்தியில் ஆ அப்படின்னு போட்டுக்க வேண்டியதானே முதல் எழுத்தை, நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு, அணு அனிருத் ஜோடி பொருத்தம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அணுவுடைய கஷ்டம் என்னன்னு அணுவுடைய அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ரம்யாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ரம்யா அணுவோட கையில் மெகந்தி போட்டுட்ருக்கும்போதே அணுவுக்கு அனிருத்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, பாத்தியா புருஷங்கிட்ட இருந்து ஃபோன் வந்தவொடனே எப்படி ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க அப்படின்னு, அவங்க என்ன தான் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்களோ தெரியல கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் பேசுகிறாங்க, கால் அட்டன் பண்ணிவிட்டு. அப்போ அனிருத் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் அம்மா வந்துட்டு என்கிட்ட சண்டை பண்ணாங்க என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நீ மெகந்தி வைக்கும்போது என் பேர் தான் முதல் எடுத்தால் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, நீ அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ பிஸியாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எங்கள் அம்மா சொன்னாங்க அதான் சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் நான் ஓம் பிறந்த எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் ரம்யா உன்னை வீட்டில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி அந்த ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வராருங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல சார், உங்களால் எப்படி இதை தாங்கிக்க முடியுது, என்னால் எப்படி அனிருத்தை வந்துட்டு ஏற்றுக்க முடியல சார், நான் எப்படியாவது கல்யாண மேடையில் எல்லாத்தையும் நமக்குள்ளே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் அனிருத் கிட்ட, அப்போயாவது அவர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அணு சூர்யா கிட்ட சொல்லி புலம்புறாங்க அழுதுகிட்டு. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, எனஃப் அணு இதெல்லாம் போதும், இனி உங்கள் அப்பாவோட ஹெல்த் அதுக்கப்புறம் அனிருத் கூட தான் நீ சேர்ந்து வாழணும், என்ன நீ மறந்துடணும் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்துட்டு சுப்பு வராருங்க வெளியே, இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த சுப்பு வராரு. சூரேஸ்வரர் வாங்க நீங்கள் என்ன வெளியே நின்றுக்கிறீங்க, வாங்க உள்ளே வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, இல்லை சார் நான் வெளியே போகணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாண வேலையில் நிறையவே இருக்கும், நான் உங்களுக்கு காலையில் கார் அனுப்புகிறேன், நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா காலையில் சூர்யாவோட வீட்டில் மான்சியும் சந்திரபிரகாசும் தான் அம்மா கிட்ட வந்துட்டு, அதாவது சந்திரபிரகாஷ் கிட்ட அம்மா கிட்ட வந்துட்டு மான்சி சொல்கிறாங்க, ஒரு சேலையை கையில் வச்சுக்கிட்டு, மாமின்லா நான் ஒரு சேலை எடுத்து வச்சுருக்கேன், அணுவோடைய கல்யாணத்துக்காக நான் இந்த சேலையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் காஞ்சிபுரத்துலேருந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் இதை அணுவோட கல்யாணத்துக்கு போட்டு போகலான்ருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மான்சி கேட்க, அதுக்கு இவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க, என்ன மாமில்ல நீங்கள் கல்யாணத்துக்கு வரலையா, நீங்கள் இன்னும் ரெடியாகவே இருக்கிறீங்க, நானும் சந்திராவும் அவங்களுடைய கல்யாணத்துக்கு போகிறோம், ஆனால் நீங்கள் இன்னும் அணுவோடைய கல்யாணத்துக்கு ரெடியாகவே இல்லை, என்னாச்சு மாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு மான்சி கேட்குறாங்க. நான் கல்யாணத்துக்கு வரல, நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு மனசங்கடமாக சொல்கிறாங்க. மான்சியாவுக்கும் சந்திராவுக்கும் இவங்க சொல்கிறது ஒன்றுமே புரியல, ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறாங்க, அணு அணுன்னு சொல்லிட்டு இவங்க சுற்றிட்டு இருந்தாங்க, ஆனால் திடீர்னு இவங்க அணுவுடைய கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னது இவங்களுக்கு ரொம்பவும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திடுச்சு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.